வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். நம்ம இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் வந்துட்டு மங்காய் சாதம், அப்புறம் வந்து தினையில் தயிர் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் வந்து மங்காய் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம், அதோட 2 காஞ்சி மிளகாய். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன். நீங்கள் இதோட வேணும்னா நிலக்கடலை சேர்த்துக்கலாம், இல்லைனா முந்திரி பருப்பு கூட சேர்த்து இப்போவே வந்து வறுத்துக்கலாம். ஸோ நிலக்கடலை முந்திரி பருப்பு வந்து நல்ல எண்ணெயில் வறுப்படணும். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க, அதோட காஞ்ச மிளகாவே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாமே எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து திருவண்ண மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் வந்து திருவண்ண மாங்காய் எடுத்துருக்கேன். நல்ல கெட்டியான மாங்காவாக இருக்கணும். ஸோ நல்ல புளிப்பாகவும் இருக்கணும். ஸோ மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். இப்போ மாங்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி 2 கப் வந்து சாதம் சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இதோட வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது ஓரளவு கலந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் சாதத்தையும் சேர்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம வந்து சாதம் வந்து ரொம்ப குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் இதோட போட்டு கிளறும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ 2/2 கப் சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதே மாதிரி சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப சூடாக கலந்தோன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தினை அரிசியில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் வந்து தினை அரிசி எடுத்துக்கலாம். இது 2-3 தடவை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து தினை அரிசி இல்லைன்னா குதிரவாளி, வரகு, சாமை இதில் எதுலனாலும் நீங்கள் வந்து இதேமாதிரி தயிர் சாதம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கழுவியாச்சு. 1/2 கப் தினை அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டுட்டு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸோ 3 விசில் வச்சாதான் நமக்கு வந்து நல்ல குழைய வெந்து வரும். ஸோ இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போவே வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா குழையாக இருக்கும், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையே நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச தினை சாதத்தோட 1/2 டீஸ்பூன் வந்து திருவண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட நம்ம தாளித்து வச்சிருந்ததையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு வந்து 1 டேபிள்ஸ்பூன் நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு 1/2 கப் வந்து கெட்டியான தயிரை சேர்த்து கலந்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோடு வந்து 10 பூண்டுப்பல்லை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பூண்டுப்பல் தான், உங்கள்கிட்ட பெரிய பூண்டுப்பல்லாக இருந்தால்தான் 4-5 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருந்தேன் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா தோல் உரிச்சதுக்கப்புறமா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக எண்ணெயில் பெரட்டினதுக்கப்புறமா அதோட வந்து காரத்துக்கு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.